கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். நம்ம எபிரேயர் 10:8 வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே செத்தேடி வந்தீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீலலாய் மாறிவிட்டீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீலலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. உரரகரா உப்பாரரிகரா ரீகனரவசபரா லிகமகரிகரகரா. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. உப்பாரரிகரா உபானரகரா ரீகரவசபரா லகமகரிகரகரா. ஒன்றே நான் கேட்பேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் அம்பானி செய்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் அம்பானி செய்திடுவேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. உப்பாரரா ரிகாரரிரா ரீகரமனரா மகரகலிகஷபரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜபங்களும் பிதாவே, ஆமேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். நம்ம எபிரேயர் 10:10 தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு பலி, இந்த பலிக்கு ஒரு தலைப்பு கொடுக்குன்னா மேன்மையான பலி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சரீரம் உங்களுக்கு 5வது வசனத்தில் இது ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் இது ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம்னா, நம்முடைய ராஜேஷ் பிரைஸ்லாட், நம்முடைய சரீரத்திற்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய கர்ப்பத்திலேயே நாம் பாவத்திலேயே கர்ப்பம் தரிக்கிறோம். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திற்குள்ளே ஸ்டீஃபன் பிரைஸ்லாட், ஸ்டீஃபனுக்கு இன்றைக்கி பிறந்தநாள், ஸ்டீஃபன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி நம்முடைய சரீரத்திற்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கும் சரீரத்திற்கும் நம்முடைய சரீரத்திற்குள்ளே நோய் இருக்குது, பாவம் இருக்குது, சாபம் இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திற்குள்ளே இந்த மூன்றும் கிடையாது. காரணம்னா 5வது வசனம், இது ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம். 2வது, இது 7வது வசனத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய சித்தத்தின் படி செய்ய. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது பிதாவினுடைய சித்தத்தை செய்ய. அதுக்குரிய வசனம்லாம் நாங்கள் ஏற்கனவே காமிச்சிட்டேன். திரும்ப நம்ம அங்கே போக போகிறதில்ல. நான் ரெண்டு வசனத்தை இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறோம். 10வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பழியப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இதாங்க, நம்ம பரிசுத்தம் ஆகிட்டோமா இல்லையான்னா வேதத்தின்படி நம்ம பரிசுத்தம் ஆகிட்டோம். நீங்கள் நினைக்கலாம் நம்ம குறை உள்ளவர்களாக இருக்கிறோமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வளர்ச்சியில் இருக்கிறோம். அந்த வளர்ச்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாசிப்போம், வெளிப்படுத்துதல் எடுத்துக்கொள்வோம். 22வது அதிகாரம் 11வது வசனம் தான் நம்முடைய குரோத். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தம். தம்பி எபெனேசர் பிரைஸ்லாட்,
நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இருந்தும் பரிசுத்தம் பெற்றும். பரிசுத்தத்தில் ஒரு குரோத்துங்க, இதாங்க வித்தியாசம். நமக்கும் உலக மக்களுக்கு என்ன வித்தியாசம் என்னன்னா, நமக்கு பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தத்திற்கு ஒரு வாஞ்சை குரோத் வரும். இப்போ ரெண்டு வகையான மிருகத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு பன்னி இருக்குது, ஒரு எருமை மாடு இருக்குது. இந்த பன்னியும் எரும மாடும் சகதிக்குள்ளே கிடக்கும்போது அது என்றைக்குமே வருத்தப்படாது. ஐயோ நம்ம அப்படி சகதிக்குள்ளே கிடக்கிறோமே வருத்தப்படாது. ஆனால் ஒரு பூனையை பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு அடுப்படியில் இருக்கும், உடம்புல ஏதாவது கறி பற்றும், அந்த விரலை லேசாக எச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சிக்கிட்டே இருக்கும். அது வருத்தப்படும், ஐயோ நம்ம அழுக்காயிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். அதுபோல் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ரெண்டு கூட்டத்தார 22:11 பார்க்கலாம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். ஆண்டவர் அவங்கள கண்டுக்கிடவே மாட்டார், எல்லா தருணங்களும் கொடுத்தாச்சு. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. பரிசுத்தம் உள்ளவன் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஏன்னா 12 இதோ சீக்கிரமாக வருகிறேன் அவனவன். அப்போ சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறானா, நமக்கு ஒரு குரோத் தேவை. சரி, இந்த குரோத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ 10 திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய சாரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சரி, 9:26 ஒரு விளக்கம் இருக்குது. அப்படி இருந்ததனால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியது இருக்குதுமே. அவர் தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகம் உண்டானது முதற்கொண்டு எவ்வளவோ முறை பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அப்படி கிடையாது. அப்படி சரீரத்திற்கு என்ன வல்லமை இருக்குன்னா, உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது யோவான் என்ன சொல்கிறான பார்ப்போமா. யோவான் 9:29 மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற, கம்ப்ளீட் பண்ணுறக்காக தான் வந்தார். திரும்ப பாருங்கள், 36 அவர் இதோ தேவா ஆட்டுக்குட்டி என்றார். அந்த தேவா ஆட்டுக்குட்டி எப்போ நிர்ணயம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கொள்ளாமல் வெளிப்படுத்துதல் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவபத்தது. உலக தோற்றத்துக்கு முதல் அது அடிக்கப்பட்டது. அதனால தான் அந்த சுத்தத்தை நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு கூட்டத்தார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய பலியை ஏற்றுக்கொள்ளலை. அவரை இன்ஃபீரியராக நினச்சாங்க. ஆனால் அவர் இன்ஃபீரியர் கிடையாது, அவர் சுப்பீரியர். அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு தேவாலயத்துக்கு போயிட்டாங்க. தேவாலயத்தில் அன்றைக்கி பலி செலுத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது, அங்கே போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய சரீரம் அப்படி இல்லை. அன்னைக்கு அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவையை நான் எழுதி வைத்திருக்கிறார். 11 வாசிக்கிறேன். அன்றியும் எந்த ஆசாரியனும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆசாரியன் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறான் நிற்பான். அதாங்க, அவனுக்கு டைமே இருக்காது, உட்காரதுக்கு டைம் இருக்காது. நம்ம மக்கள் பாவம் செய்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவன் என்ன செய்யணும், பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். அவனுக்கு நிற்கிறதுக்கு உட்காரதுக்கு டைம் கிடையாது. ஆனால் இவரோ 12 பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதாங்க, அவன் நின்றுக்கிட்டு தான் இருப்பான். ஏன் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு உட்கார டைம் இருக்காது. 13 இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாகி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இனி தம்முடைய சத்துருக்களை தமக்கு பாதபடியாகும்படி காத்திருக்கிறார். இது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது என்னது சத்துரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணம். 1 15:26 பரிகரிக்கப்படும்
கடைசி சத்துரு மரணம். டெத்து தான் லாஸ்ட்டுங்க. இந்த டெத்து இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டெத் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணம் எதற்காகனா, இந்த உலகத்தில் நம்ம மரணம் வரும்பொழுது ரெண்டு காரியம் நடக்குங்க. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நம்ம பிதா நம்ம பரதேசுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுவோம். தேவதூது நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாவத்திலே வாழ்ந்து நமக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தான்னா அந்த நம்முடைய மரணம் நம்மளை நரகத்தில் கொண்டு போய் போட்டுரும். அதனால தான் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம், அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். 13வது வசனம், இனி தமக்கு தம்முடைய சத்துருக்களை தமக்கு பாதபடியாக போடும்போது காத்துங்க. இது ஒன்றை செய்து முடித்து விட்டார். அது என்னென்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். சங்கீதம் 110வது அதிகாரம் ஒன்று, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாகி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பரிசில் உட்காரும் என்றார். இதை செய்து முடித்துட்டார். நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருங்கிற பிசாசை சிறுவிலே ஜெயித்து முடித்துட்டார். அவர் எப்படி ஜெயித்தாருங்கிறத உங்களுக்கு நான் வசனத்தின் மூலமாக காட்டுறேன். கொலேசியர் எடுத்துக்கொள்வோமா? கொலேசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம், கொலேசியர் 2:15, துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வெளியரங்கமான கோலமாகிங்கிற ஒரு வார்த்தை இருக்குதுங்க. யோவான் ஸ்நானகன், நல்லா கேட்டுக்கோங்க, யோவான் ஸ்நானகனுடைய தலையை ஒரு பெண் டான்ஸ் ஆடி கேட்குறா. அப்போ அவளுடைய தேவை சந்திக்கப்பட்டது. யோவான் ஸ்நானகன் எங்கே கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகிரங்கமாக கிடையாது, சிறைச்சாலையில் வச்சு தலையை வெட்டி தாம்பலத்தில் வச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் அப்படி கிடையாது. எல்லாரும் முன்னாடியும் பகிரங்கமாக அவர் சிலுவையில் மரிக்கிறார். மரித்தவர் 3வது நாள் உயிரோடு எழுந்தார். 3வது நாள் உயிர்ந்தது நீங்கள் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள், வெளியரங்கமான கோலமாகினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 1:3, அவர் பாடுபட்ட பின் 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களோடு பேசி அநேக தெளிவான திஷ்டகங்களினாலே அவர்களை தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இந்த இயேசு யார் அப்படின்னா, உயிர்த்தெழுந்த இயேசு. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்துட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 110:1, கர்த்தரிய நாடவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாகும்படி நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்துட்டார். இப்போ 14வது வசனத்துக்குள்ளே வருவோம். எபிரேயர் 10:14, ஏனென்றில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். பாருங்கள், ஃபஸ்ட்டு பழைய ஏற்பாட்டில் உள்ள பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். இப்போ வசனத்தை காட்ட மாட்டேன், ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கி இருந்த ஆசாரியர்கள் அவர்களே பாவத்தில் இருந்தாங்க. அதனால தான் முதல்ல அவங்க தங்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்தணும், ரெண்டாவது ஜனதனுடைய பாவங்களுக்காக செலுத்தணும். முதல் ஒன்று உங்கள் பிரச்சனை நம்பர் 1. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படி கேட்டிங்கன்னா, மிருகத்தினுடைய பலி நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்காது. எல்லாம் காமிச்சிட்டேன், திரும்ப முடிக்க போகிறோம் நம்ம அதை, அதனால் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யும்னா, 10வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள், தூர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரிகளும் உண்மையுள்ள இருதயத்தோடு. இது 8வது அதிகாரம் 14வது வசனம் இதே வசனம் இருக்குது. ரைட், இப்போ நம்மளை என்ன செய்யிருக்கோம், பூர்ணப்படுத்தியிருக்கிறார். இந்த பூர்ணப்படுத்தியிருக்கிறாருங்கிறத நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ நம்மளை பூர்ணப்படுத்துவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம், கொலேசியர் 2
10 மேலும் சகல துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்களோ நீங்கள் பரிபூர்ணமாயிட்டீங்க. அதனால தான் 14 வசனம் பாருங்கள், எபிரேயர் 10:14, ஏனென்றால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்பட்டு. 15 வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்கு. இதை குறித்து பரிசுத்தாவியானவர் நமக்கு சாட்சி சொல்கிறார். எப்படி என்றில், இது ஏற்கனவே நம்ம அந்த வசனத்தை வாசிச்சிருக்கோம். 16 வசனம், அந்நாட்களுக்கு பின்னு. இது எங்கேருந்து இந்த வசனம் எடுத்து சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்ம பல முறை வாசிச்சிருக்கிறோம். எரேமியா எடுத்துக்கொள்வோம், 31 எரேமியா 31:31 எடுத்து நம்ம எல்லாம் தியானிச்சிருக்கோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தாரும் யூதாரும் கொண்டு புது உடன்படிக்கையை பண்ணுவேன். 33 அந்நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரேல் குடும்பத்தாரை பண்ணப்படுகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி அவர்கள் தேவனாயிருப்பேன். இது எதற்காக என்னன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதப்பட்டது, கற்பலைகள் எழுதப்பட்டது, ஆனால் அன்னைக்கே ஆண்டவர் சொல்கிறாரு நான் இருதயத்தில் எழுத போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து ஏற்கனவே நம்ம தியானிச்சிட்டோம். எபிரேயர் 8 ஃபுல்லாக அந்த வார்த்தைகள் இருக்குது. ஆவியானவர் திரும்ப மறுபடியும் எடுத்து எழுதுகிறார். ஏன் மறுபடியும் திரும்ப எழுதுகிறார்னா, அது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. 16 நான் வாசிக்கிறேன், அவருடைய இருதயத்திலே வாய்த்து அவருடைய மனதிலே எழுதுவேன். மனதில் என்னன்னா மனசாட்சி, ரைட். 17 அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. சரிங்களா, இதை எழுதியிருக்காரு. திரும்ப இது ஏற்கனவே எழுதப்பட்டது. எபிரேயர் 8:12 எபிரேயர் 8:12, ஏனென்றால் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாது இருப்பேன். என் மெமரி விட்டே போயிடும் அப்படிங்கிறார். சரி, பதினேழு வருஷம் உங்களுக்கு 18, அவர்கள் இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டியதில்லை. இதாக முடிக்கிறார். அப்போ நம்முடைய பாவத்திற்காக ஒரு பலி செலுத்தப்பட்டுருச்சு. அந்த பலி செலுத்தப்பட்டதுனால நம்முடைய மனசாட்சி கிளியர் ஆயிடுச்சு. இதை நான் எப்படி புரிந்து கொண்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 3:12 இந்த வசனம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த இவ்வளவு ஒரே வசனத்துக்குள்ளே முடிச்சிட்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன், கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கினாங்கன்னா உங்கள் தான் நிச்சயம் அதை சமைக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் ஒரு பாட்டிலில் டப்பாவில் போட்டு ஒரு வாரத்தில் வச்சு நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வீசிடும். மீன் வாங்கினான்னா அம்மாமார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, உங்களுக்கு உப்பு மஞ்சள் தடவி வச்சுருவாங்க. குழம்பு வைக்கிறதா குழம்பு வைப்பாங்க, பொறிக்கிறதா பொறிச்சிருவாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அதுலேருந்து ஒரு நாத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதுபோல் நம்மளும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதற்காக நமக்கு என்ன தேவைன்னா, நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி. தந்தருளினா என்னன்னா ஒரு கிஃப்ட்டுங்க. ஸ்டீஃபன் ராஜ் பாஸ்டர் பிரைஸ்லார், கிஃப்ட்னா என்னதுங்க, எல்லாருக்கும் எல்லா கிஃப்ட்டும் யூஸ் பண்ண முடியாது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் அங்கம்மாள் அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க, பசங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கம்மாளுக்கு எழுத படிக்க தெரியாது. அந்த அங்கம்மாளுக்கு நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஷேக்ஸ்பியர் புக் ஃபுல் வால்யூமை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, இந்த கிஃப்ட்டை வச்சு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். ஒரு அம்மாவுக்கு சுகர் இருக்குது, ஹை சுகர், ரெண்டு தடவை இன்சுலின் போடுது. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்வீட்
நம்ம வக்கீல் சார்லாம் சில்லிபுத்தூரில் போய் வாங்கிட்டு வருவார், அங்கே தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அதில் 2 கிலோ வாங்கி கொடுத்து, அம்மா சாப்பிடுமா நல்லா சந்தோஷமாக சாப்பிடுனா ஏயா நீ கொல்ல பார்க்குறியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அவங்களால அந்த கிஃப்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ எனக்கு இந்த கர்நாடிக் மியூசிக்னால் கொன்னாலே எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பெஸ்ட்டு மியூசிக்கில் கொடுத்து இதை கேளுங்க ஏன்னா நான் ஓடியே போயிருவேன். இதெல்லாம் கிஃப்ட்டு தான், நல்ல கிஃப்ட்டு தான், நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. யாருமே இந்த கிஃப்ட் எனக்கு வேண்டாம் சொல்ல முடியாது, இந்த கிஃப்ட் எனக்கு தேவையில்லை சொல்ல முடியாது. ஏன்னா அவரை தந்தருளி கொடுத்துட்டார். இதனால் நம்ம கெட்டு போகக்கூடாது, நம்ம என்ன செய்யணும், நித்திய ஜீவன் அடையணும். அதனால தான் இவரையர் 10வது அதிகாரம் 18வது வசனம் இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் நம்ம கெட்டு போக மாட்டோங்க. பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டியதில்லை. 19வது வசனம் ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறதற்கு இயேசுவானவர் (9வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய, வரப்போகிற நன்மை அப்படின்னா என்னன்னா நாம் எங்கே போகணும்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தப்பட்ட கூடாரம் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரம் வழியாக என்ன செய்த நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அந்த நித்திய மீட்பனானது நமக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணியிருக்கிறார். அதனால தான் இங்கே பாருங்கள், புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். புதிதும் ஜீவனமான மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு மக்கள் ஒரு பாதை கிடையாது. அவங்க மிருகத்தினுடைய பலியை தான் அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 10வது அதிகாரத்துக்குள்ளே வருவோம், அவர் எப்படி புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் அப்படின்னு அவங்களுக்கு காட்டுறேன். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் நானே வாசல், என் வழியாக, நாளை கேட்டேன், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். 11வது வசனம் நானே நல்ல மேய்ப்பன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 காரியத்தை சொல்கிறாங்க, நானே நல்ல மேய்ப்பன்கிறாரு, நானே வாசல்ங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தங்க, அவர் மேய்ப்பனா? மேய்ப்பன். அவர் என்ன மேய்ப்பன்? நல்ல மேய்ப்பன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11வது வசனம் நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான். இந்த நல்ல மேய்ப்பன். 12வது வசனம் மேய்ப்பன் அல்லாதவனும் ஆடுகளுக்காக தனக்கு சொந்தமில்லாதன கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான், அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவளை சிதறடிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசல். எப்படி வாசல்னானா, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறாரு, தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். இந்த ஜீவனை கொடுத்ததுனால அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 19வது வசனம் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். 20வது வசனம் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. என்னது தைரியம்? ஏன் தைரியம் உண்டாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலே அந்த மார்க்கத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது. மார்க்கு 15:38 37 வாசிக்கிறேன், இயேசு மகா சப்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. ஏன் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷன் கிழிச்சனா கீழேருந்து மேலே வர கிழிப்பான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தினாலே மேலேருந்து என்ன செஞ்சது, ரெண்டாக கிழிக்கப்பட்டது. இப்போ மகாபரிசுத்தலன்றது ஒன்று கிடையாது. அதனால தான் எபிரேயர் 10வது அதிகாரம் 20வது வசனம் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது.
ஆறாவது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 6:20. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு, முன்னோடியனா அவர் நமக்கு முன்னாடி போயிட்டார். மெல்கி தேசத்தின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசிரியர் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசிக்கிறார். நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்து என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7வது அதிகாரம் 25வது வசனம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியினால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக்கார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி பிதாவுடைய வலது பர்சத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். 21வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலே, அந்த இது வந்து எதை கனெக்ட் ஆகுது, இருதயத்தை கனெக்ட் பண்ணுறாரு. 22வது வசனம் பாருங்கள். தோர் மனசாட்சி நீங்க, தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ள, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நாம் சேரக்கடவும். 23வது வசனம் பாருங்கள். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதுனால் அசைவில்லாத உறுதியாக இருக்கக்கணும். அசைவில்லாத உறுதி தாங்க. பின்மாற்றத்துக்கு போன மக்களை நோக்கி சொல்கிறாரு, நீங்கள் ஒரு காலத்தில் விசுவாசத்தில் இருந்தீங்க, இப்போ நீங்கள் அசைஞ்சு பின்னாடி போயிட்டீங்க. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. சரி, இதுவரை ஒரு முக்கியமான செக்ஷன் முடிக்கப் போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன முக்கியமான ஒரு வார்த்தைனா, அவருடைய இரத்தத்தினாலே. ரத்தம் என்ன செய்தது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரத்தம் என்ன செய்து அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 18வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 1:18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள், நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பாவங்கள் சிவீர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஆண்டவர் ஒரு கலரை காட்டுறாருங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். இப்போ பாவத்தை எப்படி ஆண்டவர் மாற்றுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்துதல் ஒரு வசனம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 9வது வசனம். நம்ம எப்படி பர்வதத்துக்கு போய் சேர்றங்கிறதுக்கு ஆன்சர், தேவரீர் புஸ்தகங்களை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரா இருக்கு, ஏனென்றில் நீர் அடிக்கப்பட்டு. அவர் யார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்க வந்த தேவ ஆட்டுக்கு அடிக்கப்பட்டு, சகல கோத்திரத்திலும் பாஷைக்காரிலும் சகல ஜனங்களிலும் ஜாதிகளும் இருந்து எங்களை, எங்களை யாருங்க, விசுவாசிக்கிற மக்கள், நம்ம கெட்டு போகாமல்ங்கிறதுக்காண்டி பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை தந்தருளி எங்களை தேவனுக்கு என்று உங்களுடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர்கள். நம்மளை மீட்டு கொண்டார். நம்ம எங்கே இருந்தோம்? அந்தகார இருளில் இருந்தோம். நம்மளை என்ன செஞ்சார்? மீட்டு கொண்டார். ஏசாயா 38வது அதிகாரம் 17வது வசனம். 38:17. இதோ சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்தது, தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து. ஓகேங்களா? பாவம் என்ன செய்யுதுன்னா, இது கனெக்டட் டு ஆத்மா. நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர், என்னுடைய பாவங்களை எல்லாம் உம்முடைய முதுகுக்கு பின்னாக எரிந்துவிட்டேன். இப்போ பாவங்கள் இருக்கா? முதுகுக்கு பின்னாடி போயிடுச்சு. என் முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டவர் செஞ்சார், முதுகுக்கு பின்னாடி போட்டார். 43வது அதிகாரம் 25வது வசனம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருக்கிறேன். நினையாமல்னா ஆண்டோட சிந்தையிலேருந்து போயிடுச்சு. அது அவர் நினைக்கவே மாட்டார். அது எப்படி இருக்குன்னு அவர் தெரியாது. இது வாக்கு தத்தமாக கொடுத்துருக்கிறார். 44வது அதிகாரம் 22வது வசனம். 44:22. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும்
உன் பாவங்களை கார்மேகத்தை மூலம் அகற்றிவிட்டேன். என்னிடத்திலே திரும்ப உன்னை நான் மீட்டு கொண்டேன். மீட்டு கொண்டது எப்படி மீட்டு கொண்டார்னா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்டு கொண்டார். பைபிள் காலேஜ் இல்லாத டிகிரி ஹோல்டர்ஸ் எங்களுக்கு, பிரதர், ஆண்டவர் என்னைய மெடிக்கல் காலேஜ் தான் அனுப்பினார். ஆனால் தம்பியெல்லாம் எத்தனையோ காலேஜில் போய் படிக்காட்டாலும் ஆலயத்தில் போய் செய்தி கொடுக்குற அளவு நல்லா கேட்டுக்கோங்க ஐயா. எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய ஒரு குருநாதர் இருக்கார். அவர் பேர் என்னென்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு ஒரு இறக்கப்பட்டார்னா நம்மளை எங்கே கொண்டு போவார்னா அவருக்கு தான் தெரியும். தம்பி நல்லா ஆண்டவருக்குள்ளே இருக்கீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரைட், இன்னொரு வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். மீகா 7வது அதிகாரம் 19வது வசனம், பக்கம் 1089. அவர் திரும்ப நம்மையில் இறங்குவார். சரி, ஒரு கிரேக் வார்த்தையை நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. எல் நாஷ், மன்னிக்கிற தேவன். 18வது வசனத்தில் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். தமது சுதந்திரத்தின் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதுகளை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன். மன்னிக்கிறதற்கு ஒப்பான தேவன் தாங்க, ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி. ஆண்டவருடைய ஹையஸ்ட் குவாலிட்டி என்றால் இது. நம்மளை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம யாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை மனதில் வச்சுருப்போம். அது நான் அதை ரொம்ப செய்வேங்க. எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, ஏதாவது எவ்வளோ ஒருத்தி மாட்டிக்கிட்டான்னா அவளை வைப்பு அவளை வச்சு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவள் எனக்கு சொல்கிறா, நான் வசமாக சிக்கிக்கிட்டேன், டாக்டர் என்னைக்கு என்னை விடுவாரோ, நீ அடுத்து ஒரு மேட்ரு கிடைக்கிற என்னை வச்சு தான் ஓட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னான். அது மனித தன்மை உள்ள எனக்கு அது பழக்கம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. அக்கிரமத்தையும் பொறுத்து மீறுதல்களை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார்? ஸ்பெல்லிங் சொல்ல எழுதிக்கோங்க. இஎல் போட்டு ஒரு கோடு, எல் நாஷ், என்ஏஎஸ் ஒரு கோடு போட்டுங்க. இன்னொரு வகையிலையும் அது எழுதணும், ரெண்டு எபிரேய வார்த்தைகளும் அது எழுதப்படாது. நாஷ் என்ஏடபிள்யூ ஒரு கோடு, எஸ்ஏடபிள்யூ. நம்ம ஸ்டீஃபன் இதை குறித்து ஒரு அருமையான கிளாஸ் எடுத்தார். நான் கொஞ்சம் அந்த பைபிளில் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டேன், அதை தான் தப்பி எபனேசன் எழுதி வச்சுக்கிடுவார். அதனால் டக்குன்னு அந்த வார்த்தை வரும்போது நாங்கள் அந்த எபிரேய வார்த்தையெல்லாம் சொல்லிடுவோம். அடுத்து பாருங்கள், அவர் திரும்ப நம்மையில் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டைட்டானிக் கப்பல் அப்படின்னு ஒரு கப்பல் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அதை போய் கண்டுபிடிக்க எத்தனை கோடி 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 பணம் செலவழிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க, வெளியில் கொண்டாந்தாங்க. ஏதாவது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நம்முடைய பாவங்கள் அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அதை கீழே தூக்கி போட்டுறாரு. யாராலையும் அதை திரும்ப என்ன செய்ய முடியாது. இந்த பாவத்தை குறித்து உலக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கலாம். நீதிமொழிகள் 14:9, மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், அவங்க கிண்டல் அடிப்பாங்க. ஆமாய்யா, என்னையா பெரிய பாவம், நீ பெரிய பரிசுத்தானா, நீ என்னையா பெரியவனா அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். ஆனால் அவன் மூடன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் நம்முடைய பாவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தூக்கி போட்டுறாரு. இந்த பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அது என்ன வல்லமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 38வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 38:4, தாவீது உணர்றார் தன்னுடைய பாவத்தை. என் அக்கிரமம் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவனுடைய பாரங்கள் சுமையைப் போல் என்னால் தாங்க முடியாத பாரம் ஆயிற்று. தாங்க முடியாத பாரம் அப்படின்னு வந்துருச்சுண்ணா, அப்போ உங்களை ஒருத்தர் அழைக்கிறார், ஆ உன் பாரம் தாங்க முடியலையா, நீ எங்கிட்ட வா. புரியுதா? எந்த வசனம்? ராஜேஷ் சொல்லுங்கள் பார்ப்போம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இவர்
470 கோடி. நல்லா கேட்டுக்கோங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நம்ம பாவம் செய்திருந்துருப்போம். எல்லா பாவத்தையும் மன்னிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அது என்ன கொடுக்குதுன்னா, நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்குது. வாசிப்போமா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இதை கற்றுக்கொள்ளுங்கள், அப்போ உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் படுக்கிறீங்க, சமாதானமாக படுப்பேன். காலையில் எந்திரிச்சு ரொட்டீனாக நம்ம லைஃப் ஆரம்பிக்கிறோம். காலையில் உன்னதப்பாட்டு கிளாஸ் எடுக்கணும், சாயங்காலம் எபிரேயர் கிளாஸ் எடுக்கணும். வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். வாழ்க்கையில் எதற்காக உங்களை கொண்டு வந்தார், எந்த நோக்கத்தோடு இந்த உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உலக மக்களுக்கு தெரியாது. கோடிக்கணக்கான பணம், அந்த 470 கோடி அவர் அமௌண்ட்டு போட்டிருக்காரு. இது எங்கேருந்து அமௌண்ட்டு கொண்டு வந்தார்னு தெரியல. ஆனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அதனால தான் நமக்கு கிடைக்கக்கூடியது இளைப்பாறுதல். இந்த 2 வசனத்தை நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 38:4 என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகளை பாரம் சுமை போல என்னால் தாங்கக்கூடாத பாரம் ஆயிடுச்சு. அந்த பாரத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிட்றாரு. வருத்தப்பட்டு பாவ பாரத்தை சுமக்க முடியாமல் இருக்கையில் நீ எங்கிட்டவா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேங்கிறார். அந்த இளைப்பாறுதலை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இருபத்தி 23வது வசனத்தோடு ஒரு செக்ஷன் முடியுது. 24லேருந்து நம்ம வேறு ஒரு செக்ஷன் வர இருக்கிறோம். இதோட நம்ம ஜெபிச்சு முடிக்கிறோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, நம்மை துதிக்கிறோம் ஐயா. நல்லவர் ஐயா, இரக்கம் உள்ளவர் ஐயா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அது கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆழமான காரியங்களை தியானித்தோம் ஐயா. நீ அடுத்த நாளே ஒரு வேறு செக்ஷன் வரல இருக்கிறோம் ஐயா. அதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தாங்க ஐயா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே, அமேன்.